வணக்கம். செவிக்குணவு யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பவர் சுகந்தி கண்ணன். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சிலப்பதிகாரத்திற்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குங்க. அந்த சிறப்பு பெயர்கள்லாம் என்னென்ன, அந்த சிறப்பு பெயர்கள் வருவதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி தான் இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம். முதல்ல என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு இதற்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சிலப்பதிகாரம் தமிழ் முதல் காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், முத்தமிழ் காப்பியம், முதன்மை காப்பியம், பத்தினி காப்பியம், நாடக காப்பியம், குடிமக்கள் காப்பியம், புதுமை காப்பியம், பொதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், ஒருமைப்பாட்டு காப்பியம், தமிழ் தேசிய காப்பியம், மூவேந்தர் காப்பியம், வரலாற்று காப்பியம், போராட்ட காப்பியம், புரட்சி காப்பியம், சிறப்பதிகாரம். சிலப்பதிகாரத்திற்கு இளங்கோவடிகள் ஏன் இந்த பெயரை சூட்டினார்னு பார்த்தோம்னா, கண்ணகியின் கால் சிலம்பு காரணமாக வளர்ந்த கதையை பற்றி இக்காவியம் பேசுவதால இதற்கு சிலப்பதிகாரம்னு பெயர் வச்சாரு. அடுத்தது தமிழ் முதல் காப்பியம். தமிழ்ல முத முதலாக மிக நீண்ட நெடிய தொடர் வடிவிலான ஒரு கதையை யாருமே எழுதல, இதுதான் முதல் கதையாக வெளிவந்தது. அதனாலதான் இதற்கு தமிழ் முதல் காப்பியம்னு பெயர் வந்தது. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் செய்யுள் வடிவில் எழுதியிருக்காரு. ஆனாலும் அதற்கு நடுநடுவே சில செய்திகளை உரைநடை வடிவிலையும் கொடுத்திருக்காரு. அதனால இதற்கு உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்கின்ற சிறப்பு பெயரும் உருவாச்சு. அடுத்து முத்தமிழ் காப்பியம். முத்தமிழ்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இந்த மூவகையான தமிழையும் ஒருங்கே பேசுகின்ற ஒரு காப்பியமாக இந்த சிலப்பதிகாரம் விளங்குகிறது. அதனால இதற்கு முத்தமிழ் காப்பியம் என்ற பெயர் வந்தது. அடுத்து முதன்மை காப்பியம். இப்போ காப்பியங்கள் நிறைய இருக்கு நம்மளுடைய தமிழ் இலக்கியத்துல. இந்த காப்பியங்கள் அனைத்திற்கும் மூலமாக முதன்மையானதாக இருப்பது சிலப்பதிகாரம் தான். ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள், அதற்கு பிறகு தோன்றிய காப்பியங்கள், எல்லாவற்றிற்கும் முதலாக தோன்றிய காப்பியமாக சிலப்பதிகாரம் விளங்குவதால் இதற்கு முதன்மை காப்பியம் என்றும் பெயர் வந்தது. பத்தினி காப்பியம். கண்ணகியின் கற்பின் திறத்தின் வலிமையை பற்றி பேசுகின்ற ஒரு நூலாக இது விளங்குவதால் இதற்கு பத்தினி காப்பியம் என்று பெயர் வந்தது. நாடக காப்பியம். களம், காட்சி, சூழல் போன்றவற்றையும், நாடக மேடையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைகளின் வகைகளை பற்றியும், நாடகத்திற்கு தேவையான ஆறு கூறுகளையும், நாடக முரண் எனப்படுகின்ற உத்திகளையும், இவ்வாறு பல நாடகத்திற்கு தேவையான செய்திகளையும் இந்நூல் விளக்குவதால் இதற்கு நாடக காப்பியம் என்று பெயர் வந்தது. குடிமக்கள் காப்பியம். இக்காப்பியத்தை குடிமக்கள் காப்பியம் என்று அழைத்தவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அக்காலத்தில் அரசனையோ தெய்வத்தையோ தம் கதையின் பாட்டுடை தலைவனாக வைத்து பாடுவதையே புலவர்கள் மரபாக வைத்திருந்தனர். ஆனால் இக்காப்பியத்தில் சாதாரண வணிகக்குடி மக்களாகிய கண்ணகியையும் கோவலனையும் தன்னுடைய கதையின் மாந்தர்களாக, தலைமை மாந்தர்களாக வைத்து இக்காப்பியத்தை இளங்கோவடிகள் இயற்றியிருப்பதால் இக்காப்பியத்திற்கு குடிமக்கள் காப்பியம் என்று பெயர் வந்தது. அடுத்து புதுமை காப்பியம். போர்க்களத்தில் வீர மரணமடைந்த வீரர்களின் நினைவாக கல்லெடுத்து வழிபடுகின்ற வழக்கம் அக்காலத்தில் நிலவி வந்தது. இதற்கு நடுகள் வழிபாடு என்று பெயர். இந்த நடுகள் வழிபாடு ஆடவருக்கு மட்டுமே உரியதாக இருந்தது. இத்தகைய நடுகள் வழிபாட்டில் பெண்ணிற்கும் உரியதாக்கி சேரன் செங்குட்டுவன் பத்தினி தெய்வமாம் கண்ணகிக்கு கோவில் எழுப்பி விழா செய்து சிறப்பித்த செய்திகளை பற்றி பேசுவதால் இது புதுமை காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக புதுமை காப்பியம் தமிழ் தேசிய காப்பியம். சேர சோழ பாண்டிய நாடுகளின் உள்ளடக்கமே பண்டைய தமிழகம். இக்காப்பியத்தில் சோழ நாட்டு புகார் காண்டத்தில் கதை துவங்கி பாண்டிய நாட்டின் மதுரை காண்டத்தில் இக்கதை உச்சம் பெற்று சேர நாட்டு வஞ்சிக் காண்டத்தில் இக்கதை நிறைவு பெறுவதால் இதற்கு பொதுமை காப்பியம் தமிழ் தேசிய காப்பியம் என்கின்ற பெயர் வந்தது. அடுத்து ஒற்றுமை காப்பியம், ஒருமைப்பாட்டு காப்பியம், மூவேந்தர் காப்பியம். சேர சோழ பாண்டிய மூன்று நாடுகளையும் மூவேந்தர்களையும் சேர இளவரசராக விளங்கிய இளங்கோவடிகள் ஏற்றத்தாழ்வு ஏதுமின்றி பொதுவாக அனைவரையும் ஒற்றுமைப்படுத்தி கூறியுள்ளதால் இதற்கு இத்தகைய பெயர் வந்தது. வரலாற்று காப்பியம்.
தூங்கியில் எரிந்த தொடித்தோட் செம்பியன், கரிகால் சோழன், பாண்டியன் நெடுஞ்செழியன், சேரன் செங்குட்டுவன், இலங்கை மன்னன் கயவாகு, வெற்றிவேர் செழியன், சிபி சக்கரவர்த்தி போன்ற பல மன்னர்களின் வரலாற்று குறிப்புகளும் இக்காப்பியத்தின் இடையிடையே இடம்பெற்றிருப்பதால் இதற்கு வரலாற்று காப்பியம் என்றும் பெயர் வந்தது. போராட்ட காப்பியம். கோவலன் கள்வன் என்று குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டான். தன் கணவன் கள்வன் அல்லன் என்பதை நிரூபிப்பதற்காக சோழ நாட்டைச் சேர்ந்த சாதாரண பெண்ணாகிய கண்ணகி தனி ஒரு ஆளாய் பாண்டியனின் அவையில் சென்று பாண்டியனுக்கு எதிராக வழக்குரைத்ததால் இக்காப்பியம் போராட்ட காப்பியம் என்று பெயர் பெற்றது. புரட்சி காப்பியம். கணிகையர் குலத்தில் பிறந்திருந்தும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கொள்கையின்படியே வாழ்வேன் என தன்னுடைய குலத்தாருக்கு எதிராக மாதவி போராடி புரட்சி செய்து வெற்றியும் பெற்றாள். அத்துடன் தனது மகளாகிய மணிமேகலையையும் பௌத்த மதம் சார்ந்து துறவரம் பூணச் செய்தாள். இத்தகைய புரட்சிகள் இக்காப்பியத்தில் நிரம்பியிருப்பதால் இக்காப்பியம் புரட்சி காப்பியம் என்ற பெயரை பெற்றது. இறுதியாக சிறப்பதிகாரம். ஆம், சிலப்பதிகாரத்திற்கு சிலப்பதிகாரம் என்ற பெயரும் உண்டு. இக்காப்பியத்திற்கு சிலப்பதிகாரம் என்ற பெயரை சூட்டியவர் உவேசா. காப்பியம் என்றால் இதுதான் என்று பொருள் கொள்ளத்தக்க வகையில் அனைத்து சிறப்புகளையும் சிலப்பதிகாரம் ஒருங்கே பெற்று தலைமை பண்போடு அதன் பின் வந்த அனைத்து காப்பியங்களுக்கும் முன்மாதிரியாக வழிகாட்டியாக இது விளங்குவதால் இதற்கு சிலப்பதிகாரம் என்று பெயர் வந்தது. அடுத்த பதிவில் மணிமேகலை கதை சுருக்கத்துடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்கறதுக்கு செவிக்குணவு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகிழ்ந்திருங்கள். நன்றி.